வணக்கம் நண்பர்களே, இது உங்க மக்க பசங்க. எனக்குமே நம்ம பொருள் நமக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா உடனே நம்ம நாலு பேர்ட்ட சொல்லி இது நல்லா இருக்கு வாங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அது வந்து பொருளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு சினிமாவை கூட இருக்கலாம். ஸோ அப்படி நான் பார்த்த ஒரு சினிமாவை தான் நீங்க மார்க்கெட் பண்ண போவேன். அந்த சினிமாவோட பேரு எம்ஆர்ஆ நடிச்ச ரத்த கண்ணீர். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஒரு பணக்கார இளைஞன் வெளிநாட்டில் படிச்சுட்டு வர்றான். அவனுக்கு வந்து பணம் தான் முக்கியம், சொந்த பந்தம், அம்மா, மனைவி, நண்பர்கள் யாரும் தேவையில்லை, பணத்தால் எதை வேணா சாதிக்கலாம் நினைக்கிறான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கடைசி காலத்தில் அவனோட நிலைமை என்ன ஆகுது, இதுதான் படத்தோட கதை. கதையை நான் உங்களுக்கு சீன் பை சீன் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம வெளிநாட்டிலேருந்து படிச்சுருக்க நம்ம ஹீரோ வந்து உள்ளூர் மக்கள் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் அவர் பேசுகிற ஸ்பீச் இருக்குல்ல, அதுலேயே நமக்கு ஹீரோ யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி. ஒருவேளை இதுல நம்ம ஹீரோ யாரும் தெரியலனா, இப்ப இந்த சீனை பார்த்தா நம்ம ஹீரோ யாரும் தெரிஞ்சோம். நாய் எல்லாம் என்ன தின்னுமா? சோறு தானே தின்னும். அது இந்தியா நாய், சோறு திங்கிறனா இந்தியா நாய், இது அமெரிக்க நாய், அவுத்து விடு, இஷ்டப்பட்டதை எதையும் திங்கட்டும். நம்ம ஹீரோ ஏரியால ஒரு தாசியோட பேர் தான் சாந்தா. நம்ம ஹீரோ வந்து நம்ம அந்த சாந்தா கூடயே ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மதிக்கிறது இல்ல. இதெல்லாம் பார்த்தா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்தை செய்து வச்சுட்டா எல்லாம் சரியாயிடுவாமா? இதுக்கு என்ன காத்துட்டு இருந்தா அம்மா என்ன சொல்லிருப்பாங்க? எங்க அண்ணன் பொண்ணு சந்திரா இவனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க கண்டது எப்படி அவன் ஹீரோவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நம்ம ஹீரோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருமா? நீயோ கலையின் கரைபடாத வடிவம், நானோ ரசித்து சுவைக்கும் பேரனுபவம் பெற்றவன். சாந்தா மேல வெறித்தனமான காதல்ல இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட போய் மாமா பொண்ணு சந்திராவை கிட்ட சொன்னா அவருக்கு எப்படி கோபம்? இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு. சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிற, அழகா இருக்கிற, மூக்கு மூலியமா இருக்கிற, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். ஒரு வழியா நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஹீரோவை மேரேஜுக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க. நம்ம ஊர்ல யாருக்காவது மேரேஜ் பிக்ஸ் ஆனிச்சுன்னா நம்ம எல்லாம் கேட்கற முதல் கேள்வி என்னவா இருக்கும்? பொண்ணு எப்படி பெரிய இடமா? பொண்ணு பெரிய இடம், 120 அடி உயரம் போட. ஒரு வழியா நம்ம ஹீரோவுக்கு கல்யாணமும் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு ஒரு சீன்ல வந்து ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் எப்படி ஒரு உறவு இருக்கணும் அப்படின்றத நம்ம டைரக்டர் சொல்லியிருப்பாரு. அந்த மேரேஜ் டைம்ல மீட் பண்ண பாரியோட இருக்க அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க, நீ பொண்ணுக்கு எது வேணும்னு. எது? அப்பன். ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதுல நீ தான் கேட்டிருக்க. சாந்தாவையே சுத்தி சுத்தி வர திடீர்னு நம்ம ஹீரோட அம்மாக்கு சீரு செய்யறது. அழகான வீடு, ஆதரவுக்கு நீங்கள் பத்தாவதற்கு நான் தீரானார். உடம்புக்கு என்ன, முன்ன இருந்ததை விட ஒரு சுத்து பெருத்து இருக்கிற. அவங்க அம்மா இருக்கும்போது நம்ம ஹீரோ பேர்ல உள்ள சொத்து எல்லாமே ஆல்ரெடி நம்ம தீர்ந்துருக்கு, அது எல்லாமே எடுத்துக்கிட்டது நம்ம சாந்தா. இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு விதமான நோய் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு வார்த்தை பேசினாவே மேல் முச்சு கீழ் முச்சு வந்துருக்காங்க. இனிமே நம்ம புதுசாக நம்ம கிட்ட வரமாட்டான் தெரிஞ்ச ஹீரோட ஒய்ஃப் சரி செகண்ட் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்காங்க. தன்னோட விருப்பத்த ஹீரோட ஃப்ரெண்டான பாலு கிட்டே சொல்றாங்க. அப்ப பாலு அந்த புதைவு கொண்ட ஒரு டைலாக் சொல்றாரு பாருங்க. நான் மறுமணம் செய்து கொள்ளப் போகிறேன் பாலு. என்னம்மா இது, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருத வேண்டியதல்லவா? உங்களை போன்ற உத்தமிகளின் ரட்சணம் இயற்கை உங்களுக்காக எவ்வளவோ துணைகளை படைத்திருக்கிறது. அதோ அங்கு தவழும் குடிகளை பாருங்கள். பொதுவாக பெண்களோட சுதந்திரங்கிறது என்ன பொறுத்தவரை அந்த ரேப் பண்ணி கொலை பண்ற அவங்களோட இந்த இவனமாக ஆள்கிட்ட சிக்கிக்கிட்டு தான் அதிகமாக தெரிவிக்கும். நம்ம ஹீரோவுக்கு வந்து நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமாகுது. அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோவுக்கு வந்து குஷ்ட நோய் அப்படின்ட்டு. அது குஷ்டோக நோய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம சாந்தா வந்து நம்ம ஹீரோவை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாக நம்ம பயிலுவை சிகரெட் அதிகமாக குடிச்சு அது ஒரு லெவலுக்கு மேலே போதை இல்லை அப்படி தெரிஞ்ச அந்த சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற சொல்யூஷன் கண்டது கழிதை எடுத்து மோந்து தலைவனும். ஐயா டாக்டர்
இவர் என்னென்னமோ புதுசா எல்லாம் கண்டுபிடிச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பேசாம சீக்கிரத்தையே குடிக்க சொல்லுங்க. ஹீரோட குஷ்ணனை வந்து ரொம்ப தீவிரமான சாந்தா எங்க தனக்கு அந்த நோய் வந்து ஹீரோவா அடிச்சு வெளியே தவிர்த்துக்காரு. ஹீரோவுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல. ஹீரோ தெருவில் இறங்கி பிச்சை எடுக்கிற அன்னைக்கு வந்தாரு. ஆனா இப்பவும் ஹீரோட ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள பாடணும் ஆசை, ரொம்ப கேவலமா தான் மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்லையே, சோறு போட சொல்றேன், ஒரு நல்ல பட்டா பாடு. தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன். ஆமா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவிந்தன் ஏன்டா ஓவியாரிய தீர்த்து வைக்கல? ஐ அப்பா, அரிய வந்துடுச்சுடா அப்பா, அரிய வந்துடுச்சு எல்லாரும். நமக்குன்னு ஒரு கொள்கை இருந்துச்சுன்னா அதை எந்த அளவுக்கு பிடிப்பா அந்த கொள்கையில இருக்கணும் அப்படின்றத நம்ம ஹீரோவை பார்த்து கத்துக்கலாம். ஒரு பெரிய பங்களால இருக்கும்போது சரி, தெருவில் இறங்கி பிச்சை எடுக்கும்போது சரி, ஆனா கொள்கையை நம்ம ஹீரோ எப்பவுமே விட்டு கொடுத்தது. சும்மா கரெக்டா பிச்சைக்கார பையன் பாத்தியா பிச்சைக்கார பையன்றான், பாரியா பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான் போட்டி தூக்கின வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன். ஒன்னும் தூக்காமே சோறு வாங்குறேன், உன்னை விட பெரியவன் தான் போட. ஏய், நீ இப்படி பேசுறதுனால தான்டா கடவுள் உன்னை எப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு, போட. இந்த நக்கல் நையாண்டி அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம ஹீரோவை பார்த்தா தான் நமக்கு தெரியும். சோறு போடுறதும் போடுறது, கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா. ஏன், வீட்டுல பத்தியமா? இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். அடி திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா அப்பா. கிளைமேக்ஸ்ல ஹீரோட வைஃப் ஹீரோ பார்த்து அத்தான்ட்டு பாஸ்டோட ஓடி வராங்க. ஆனா அவரு தன்னோட மனைவியை தொட அனுமதிக்காம அப்போ டைலாக் பஸ் ஆகுது. தொடாமலே போகட்டும். இந்த டைலாக்லதான் என் மனசை டச் பண்ணிட்டாரு நம்ம ஹீரோ. முடிவா தன்னோட ஹீரோ தன்னோட மனைவியையும் ஃப்ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வச்சுவாங்க. அவங்க வந்து தன்னோட புதிய வாழ்க்கையை தொடங்கிடுறாங்க. இவர் சன்னியாசியா போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வணக்கம். இந்த படத்தை ஒரு சில வருஷங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ என்னதான் ஒரு பகுத்தறிவாளி நாட்டிகன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு ஒரு பணக்காரன் கொடிசோனா இருந்தாலும், நம்ம சொந்த பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அது இல்லாமல் ரொம்ப திமுகல ஆட்டம் போடக்கூடாது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் ஒரு மூணு பேர் மட்டும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லணும் இருந்தால், ஃபர்ஸ்ட் வந்து டேரக்டர் கிருஷ்ணன் பஞ்ச் அவர்கள். உண்மையிலே இன்னைக்கு டேட்லேயே இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு டேட்ல அப்படி ஒரு படம் எடுத்துக்காருன்னா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் தான். ரெண்டாவது டைலாக் வந்து திருவாரூர் தங்காசு அப்படின்றது எனக்கு யாரும் தெரியாது. பட் இந்த டோட்டல் படத்தை தாங்கி நிற்கிறது டைலாக் தான். பட்டய கலைஞர்கள் படம் முழுக்க அடுத்து எம்ஆர் ராதா. இந்த படத்துல இந்த கேரக்டரை நம்ம தலைவர் எம்ஆர் ராதாவை தவிர வேற யாரையும் நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. இந்த குவாரண்டைன் டைம்ல ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியை பாருங்க. ஒரு ஒத்தான வாட்சாதான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. லெட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரசிக்க ரசிக்க இணைக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறார்.